தர்ம சங்கன உண்மையான அதாவது நாங்க வந்து தர்மத்தை காப்போம் தயாரிப்பாளர்களை மீட்போம் அதுக்கு தான் இந்த 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 டிஆர் இன் தயாரிப்பாளர்களின் பாதுகாப்பு பணி ராத்திரி அவர் ஒரு போய் இன்கம் டாக்ஸ் ரைட் சார் வேற ஒரு புடிசர் மாட்டினா அன்னைக்கு ராத்திரி விடிய விட யார் நின்னா கேளுங்க நானு மன்னனு அத்தனை பேர் போய் நின்னோம் நான் தயாரிப்பா சங்கத்தில் பதவியில் இருந்தேன்னா படம் திரும்ப ஒரு 15 வருஷத்துக்கு மேல படம் எடுக்கல திரும்ப இப்ப நான் படம் எடுக்க போறேன் நான் படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் படத்துக்கு செட் எல்லாம் போட்டுட்டு இருந்த மறடியா இருக்கும் பொதுக்குழுவை கூட்டுங்க கூட்டினா நாங்க ரெடி நாங்க எதுக்கு ரெடி அந்த புலி இந்த புலின்னு பேசிட்டு மட்டும் வந்தவங்கள சார் அந்த லேப் வாசல்ல விடிய விடிய காத்திருந்து புலியாட்டம் போறான்னு டி ராஜேந்தர் ரொம்ப அவரு சொல்லிருக்காருல்ல அவரு சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னு அழகா எழுதிக்கீங்க அதை எடுத்து போடுங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அவர் சொன்னதில் எனக்கு இல்லை கலக்கம் இதற்கு நான் கொடுக்க விரும்பவில்லை விளக்கம் only the ratification in the parliament lok sabha they will take some decision after that they have to get the ratification from the rajya sabha that is the indian constitution oda rule adu mari ஒரு தர்ம சங்கன உண்மையான அதாவது நாங்க வந்து தர்மத்தை காப்போம் தயாரிப்பாளர்களை மீட்போம் அதுக்கு தான் இந்த 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 டிஆர் இன் தயாரிப்பாளர்களின் பாதுகாப்பு பணி ரொம்ப தர்ம சங்கடமான கேள்விகளை ஏன்னு கேட்டால் நான் அடுத்தவங்களை புண்படுத்த விரும்பல சார் நாங்கள் என்ன பண்ணுவோன்றத நான் சொல்கிறேன்னு தவிர அடுத்தவங்க என்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அதெல்லாம் பற்றி நான் சொல்ல விரும்பல சார் ஏன்னா அந்த ராஜேந்தருடைய வயசுலாம் வேறு இன்றைக்கி நான் ஒரு பக்குவப்பட்ட வயசில் இருக்கேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் போனேன் எனக்கு உண்மையிலே என்னை வந்து ஒரு இன்றைக்கி சினிமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை காப்பாற்றுறதுக்கு நானும் இப்போ படம் திரும்ப ஒரு 15 வருஷத்துக்கு மேலே படம் எடுக்கல திரும்ப இப்போ நான் படம் எடுக்க போகிறேன் நான் படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் படத்துக்கு செட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் மட கொரோனா வந்துருச்சு அதனால நின்றுச்சு இல்லை திரும்ப நான் ஷூட்டிங் போக போகிறேன் நான் ரெண்டு படம் எடுக்கணும் அதில் பிஸியாக இருக்கிறேன் என்ன அப்போ படம் எடுக்கணும் நீங்கள் மட்டும் வாழ்ந்தால் போருமா மற்ற தயாரிப்பாளரை வாழ வைக்கணும் அப்படின்னு மன்னனும் செல்லகுமாரும் போஸும் சொன்னதுனால தான் இப்போ உண்மையிலே பாருங்கள் எங்கள் கூட நிற்கக்கூடிய ப்ரொடியூசர்லாம் போஸ்லாம் பெரிய படம் மட்டும் இல்லை சார் கும்கி எடுத்தவர் சார் கோழிசோடா எடுத்தவர் சார் மஞ்சப்பை எடுத்தவர் சார் வடக்கையன் எடுத்தவர் சார் சின்ன படத்தை வாழ வைக்க முடியுமா வந்து நிற்கிறாரு பெரிய படம் எடுத்தவர் பையா எடுத்தவர் தான் அஞ்சான் எடுத்தவர் தான் அது உத்தம வில்லன் எடுத்தவர் தான் பெரிய படங்களும் மீறி சின்ன படங்கள் எடுத்த தயாரிப்பாளர் பாஸ்கரன் ராஸ்கர் சின்ன படம் வாகா சின்ன படம் புலி மட்டும் இல்ல போக்கிரியா சின்ன படமா இப்ப போக்க புலி படத்தை ராத்திரி படம் ரிலீஸ் பண்றதுக்கு ராத்திரி அவர் போய் இன்கம் டாக்ஸ் ரைடு சார் வேற ஒரு புடிசர் மாட்டினா அன்னைக்கு ராத்திரி விடிய விட யார் நின்னா கேளுங்க நானு மன்னனு அத்தனை பேரும் போய் நின்னோம் நான் தயாரிப்பா சங்கத்தில் பதவியில் இருந்தேனா வினோத சங்கத்தில் பதவியில் இருந்தேனா பின்னாடி புளியை கேட்டு புளிப்பட தயாரிப்பாளரை கேட்டு பாருங்க புளிப்படத்தில் போய் ஆடியோ ரிலீஸில் மட்டும் நின்றுட்டு அந்த புளி இந்த புளின்னு பேசிட்டு மட்டும் வந்தவங்கள சார் அந்த லேபு வாசல்ல விடிய விடிய காத்திருந்து புளியாட்டம் போறான்னு டி ராஜேந்தர் புறமுதுகிட்டு ஓடாத புரி புறணானுட்டு புளி அப்படி நின்று போறான் அதே மாதிரி போக்கிரி படத்துக்கு போய் நின்று போராடி கொடுத்தோம் நானும் மன்னனும் நாடோடி தென்றல் அன்னைக்கு போய் ரிலீஸுக்கு நின்னமா இல்லையா கேளுங்க நாடோடிகள் 2 அந்த படத்துக்கு நாடோடிகள் 2 ரிலீஸுக்கு போய் நின்னோம் ஏன் நாங்க வந்த பிறகு ரெட்டு 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 எந்த படத்தை போட்டு வாட்டினோம் சார் இதெல்லாம் ஏதோ செஞ்சிருக்கோம் இங்கேயும் தயாரிப்பா சங்கத்தில் செய்ய வந்திருக்கோம் ஏதாவது நல்ல நாசுக்கா நாகரிகமான கேள்வி தான் கேளுங்க சொல்றேன் கேள்வி எல்லாம் சார் சார் இங்க பாருங்க ஹலோ ஆ சொல்லிட்டேன் இங்க 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 பொதுக்குழு ஆமா 100 பேருக்கு மேல கூட்டத்தை கூட்ட முடியாது சார் சார் அப்போ சார் 500 பேர் சார் 500 பேருக்கு உறுப்பினர்கள் கொண்ட 530 பேர்ன செயற்குழுல வந்து செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவு பெரும் முடிவு அதற்கு ஒப்புதல் வாங்க வேண்டும் only the ratification in the parliament lok sabha they will take some decision after that they have to get the ratification from the rajya sabha
That is the Indian constitution ஓடிய ரூல். அது மாதிரி எங்கள் செயற்குழு எடுத்த முடிவை ஒப்புதல் பெற வேண்டும். அந்த ஒப்புதலை பெற பொதுக்குழுவை கூட்டுவோம். 100 பேருக்கு மேல யாரையும் அழைக்க கூடாது, கூட்ட கூடாது என்று அரசு போட்டிருக்கிற கொரோனாவின் காரணமாக சட்டம், அந்த சட்டத்தை மீறி கூட்ட இயலாது. 530 பேர் கொண்ட கூட்டத்திலே 175 பேர் இருந்தாதான் கோரம் இருக்கும். அப்படி உள்ள கூட்டத்தை என்றைக்கு கூட்ட இயலுமோ அன்றைக்கு அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் ஒப்புதலை பெறுவோம். பெற தவறினால் நாங்கள் எந்த எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள தயாரா, ராஜினாமா செய்யணுமா செய்வோம் சார். ரெடி, ஐ ஆம் ரெடி, வி ஆர் ரெடி, நாட் ஓன்லி மை செல்ஃப் பட் ஆல்சோ மன்னன் அண்ட் மை கலீக் மிஸ்டர் கே ராஜன், வி ஆர் ரெடி. இதுக்கு மேல எங்க ஃபைட் பண்ணாலும் வாயாடுமா வாயாடுறேன், வடக்காடுமா வடக்காடுறேன், எங்க வேணா சந்திக்க தயாரா இருக்கேன். சொசைட்டி ஆக்ட் ஒண்ணு இருக்குல்ல, ஆக்ட் படி சட்டம் எங்களுக்கும் தெரியும்ல, சட்டத்தோட வாங்க, சந்திக்க தயாரா இருக்கும். ரெடி ஃபார் தி ரைட் ஃபைட். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இப்ப ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கம் கடன்ல இருக்கு, சோ அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கடனை மீட்டு எடுக்கிறது என்னென்ன செய்யலான்னு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நான் சொன்ன டைட்டில் இப்பதான் போட்டிருக்கேன், கொஞ்சம் டீசர் இப்பதான் போட்டிருக்கேன். முதலாளி சங்கம் இதுல ஃபண்ட் இருந்தது, டெபாசிட் காலியாயிருக்கு. அந்த டெபாசிட் எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கு பல திட்டம், அதுல ஒண்ணுதான் ஆன்லைன் டிக்கெட்ல ஒண்ணு பேசியிருக்கேன். இத மாதிரி பல திட்டம் வச்சிருக்கேன், ஒன் பை ஒன்னா சொல்லுவேன் சார். Again I will meet you. இப்ப கொரோனா காலத்துல நேரா போய் எல்லாரும் ஓட்டு கேட்க முடியாது, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அதனால நான் போன்ல தான் பேச முடியும், வாட்ஸ்அப்ல தான் பேச முடியும். அப்படி இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் என்னோட குரலை சொல்ல முடியும், என்னோட எண்ணத்தை சொல்ல முடியும். நீங்க கை கொடுத்தாதான் சார் அவங்கள்ட்ட நான் ஓட்டே கேட்க முடியும். நன்றி சார். சார் 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 என்ன சார், இங்க சார் ஆபி உதயகுமார் உங்க நண்பர் தானே? அவரு நேத்து சொல்லியிருக்காரு, அதாவது மனிதர்களை தயாரிப்பாளர்களை சின்ன தயாரிப்பாளர்களை மதிக்கக்கூடிய அணியில தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நேத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அவரு சொல்லியிருக்காரு, அவரு சொன்னதை நீங்க கேட்டுங்க, இன்னும் அழகா எழுதிக்கிங்க, அதை எடுத்து போடுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அவர் சொன்னதில் எனக்கு இல்லை கலக்கம், இதற்கு நான் கொடுக்க விரும்பவில்லை விளக்கம்.